ஸ்காட் கல்வியியல் கல்லூரியில் தூய்மை பாரதம் நிகழ்வு. சேரன் மகாதேவி ஸ்காட் கல்வியியல் கல்லூரியில் தூய்மை பாரதம் நிகழ்வு ஸ்காட் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்திய அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் விதமாக ஸ்வச்சதா ஸ்பெஷல் கேம்பெயின் 3.0 என்ற தலைப்பின் கீழ் தூய்மைப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு ஸ்காட் வளாக பொது மேலாளர் தம்பிதுரை தலைமை தாங்கினார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சேரன் மகாதேவி பஞ்சாயத்து தலைவர் திருமதி தேவி அவர்கள் கலந்து கொண்டு, நமது இல்லத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது போன்று நமது சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். நிகழ்ச்சியில் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் பெருமாள் அவர்கள் கலந்து கொண்டு, மாணவர்கள் தன்னை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணிக்காக்க வேண்டும் என்றும், அவ்வாறே சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து எதிர்காலத்தில் வளமான சுகாதாரமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று தமது சிறப்புரையில் கூறினார். நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி பியூலா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வினை சமூகத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் சேரன் மகாதேவியில் இருந்து நாகர்கோவில் செல்லும் சாலையை சுத்தம் செய்யும் பணியை செய்தனர். இந்நிகழ்வினை சேரன் மகாதேவி பஞ்சாயத்து தலைவர் திருமதி தேவி தொடங்கி வைத்தார். நிகழ்வின் இறுதியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மணிமேகலா நன்றி கூற நிகழ்வு நாட்டுப்பண்ணுடன் நிறைவுற்றது.